முகில் எஃப்எம்மில் கேட்டுக்கொண்டிருப்பது பல்சுவை தோரணம். நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகத்தோடு ஆனந்தத்தோடு வணக்கங்களை செல்வது நான் உங்கள் அனிதா. இந்திய தேசியவாதி, சமூக சீர்திருத்தவாதி, விடுதலை போராட்ட வீரர், இந்த மாதிரி சமுதாயத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாரு. இந்திய விடுதலை இயக்கத்தினுடைய முதல் மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு தலைவர் அப்படின்னா நம்மளுடைய திலகரை தான் சொல்லலாம். இவருடைய பெயருடைய ஒரு கௌரவமான வட்டமும் சேர்த்தே மக்கள் அழைச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா லோகமான்யா. இந்தியாவுக்கு முதன் முதல்ல தன்னாட்சி கோரியவர்கள்ல திலகரும் ஒருத்தரா காணப்படுறாரு. தன்னாட்சி அப்படிங்கிறதுக்கு அவருடைய விளக்கமா என்ன அப்படின்னா, பிறப்புரிமை அதனை நாம தான் பெறணும் அப்படிங்கறதா இவருடைய கூற்று. இந்த கூற்று இந்தியாவில ரொம்பவே பிரபலம். இன்னைக்கு வரைக்கும் இந்த கூற்று நினைவு கூறப்படுது. முதன் முதல்ல மக்கள்கிட்ட சுதந்திரம் பற்றி ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியவர் அப்படின்னாலே நம்மளுடைய பாலகங்காதர திலகரை தான் சொல்லலாம். மக்கள்கிட்ட அவருக்கு இருந்த செல்வாக்கை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா, மக்கள் எல்லாரும் அவரை திலக் மகாராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு அழைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, லால் பால் பால் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று முக்கிய தலைவர்கள்ல இவரும் ஒருத்தர். இவர் ஒருத்தர் சரி, மீது ரெண்டு பேர் யாரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. மற்ற ரெண்டு பேர் யாரு அப்படின்னா, பிபின் சந்திரபால், லாலா லஜபத் ராய். திலகருடைய சீடரா வ உ சிதம்பரம் பிள்ளை இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நம்ம வ உ சிதம்பரம் பிள்ளை தென்னாட்டு திலகர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கிறாரு. பாலகங்காதர திலகர் உயர்நிலை கல்வியில தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு. கணித பாடத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பான மதிப்பெண் பெற்று ஒரு சிறந்த மாணவனா இருந்திருக்காங்க. ஆனா அவரு சட்டக்கல்லூரியில போய் சேர்ந்து சட்டம் பயில விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய கல்லூரி முதல்வர், நீ வந்து அருமையா கணிதத்துல வந்து ரொம்பவே திறமையா இருக்க, அதனால நீ கணித பிரிவுல எடுத்து படிச்ச அப்படின்னா நிச்சயமா உன்னுடைய எதிர்காலம் ஒரு ஒளி மிகுந்த பிரகாசமான எதிர்காலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நம்மளுடைய திலகர் ரொம்ப பணிவோடு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு கணிதம் நல்லா வரும், நான் கணிதம் நல்லா படித்தேன் அப்படின்னா நிச்சயமாக என்னுடைய எதிர்காலம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஆனால் என்னுடைய நாட்டு மக்கள் ரொம்பவே அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தேசத்துக்காக நிறைய பேர் சிறைக்கும் செல்கிறாங்க. அவங்களெல்லாம் மீட்கணும் அப்படின்னா ஒரு சட்டம் தெரிந்த நபர் நிச்சயமாக தேவை. நான் என்னுடைய மக்களுக்காக நான் வந்து வழக்கறிஞர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞருக்கான படிப்பையும் தேர்ந்தெடுத்து அவர் படிச்சிருக்கிறாரு. சட்ட வல்லுநராகி பல தேசபக்தர்களுக்காக வாதாடி அவங்கள சிறையிலிருந்து மீட்டும் தந்திருக்கிறாங்க நம்மளுடைய பாலகங்காதர திலகர். நாட்டு மக்களுடைய மனதில் சுதந்திர கனலை மூட்டியவர் நம்மளுடைய பாலகங்காதர திலகர்.